இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவரை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஒளித்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள், புஸ்தகங்கள், பாடல்கள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நகவி புஸ்தகத்தை குறித்தும் எங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜபத்துடன் கேளுங்கள். யாத்ராவும் முதலாம் அதிகாரம் 15-16 வசனங்கள். எகிப்தின் ராஜா எபிரேய மருத்துச்சொலோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனைமேன் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யோசிப்பை அறியாத புதிய ஒரு ராஜா தோன்றினான் என்று சொல்லி 8 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த புதிய ராஜா என்ன ஒரு காரியத்தை செய்கிறான்? இந்த ஜனங்களுடைய பெருக்கத்தை அவன் பார்த்து பயப்படுகிறான். 7 வசனத்தை நான் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இந்த எபிரேய ஜனங்களுடைய பலம், இஸ்ரேல் ஜனங்களுடைய பலம் அதிகமாக இருக்குது, பெருகியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் தோன்றுகிறது. இவர்கள் எந்த நிமிஷத்திலும் நமக்கு எதிராக வரலாம், இல்லை நமக்கு எதிரிகளோடு இணைந்து கொண்டு நம்ம மேலே வரலாங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே உருவாகிறது. அதனால் அவன் ஒரு திட்டம் செய்கிறான். 10 வசனத்தில் அவர்கள் பெருகாத படிக்கும் என்று சொல்லியிருக்கு. அவர்கள் பெருகாத படிக்கு அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும், அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும், அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும். அவர்கள் பலன் கொள்வார்களானால், இன்னும் தங்கள் பலனை அதிகரித்து கொள்வார்களானால் நமக்கு அது ஆபத்தாய் முடியும் என்று சொல்லி அவங்களை பெருகாதபடி அவங்கள பண்ணணும். என்ன பண்ணலாம்? அந்த திட்டம் தான் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொண்டு போடணும். அதை எப்படி செய்ய முடியும்? மருத்துவ சொல்லிட்டு சொல்லிட்டா அவங்க பிறந்த இடத்துலேயே கொண்டு வருவாங்க என்கிற ஒரு திட்டம் அவன் செய்கிறான். ஆனால் அது நடக்கலை. அப்படியெல்லாம் அடுத்து என்ன செய்வது? 22 வசனத்தில், பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடணும். இப்போ அடுத்த பிளான் பண்ணுறான், பிறக்கிற ஆண் பிள்ளைய நதியில் போட்டுடணும். எப்படியாவது ஆண் பிள்ளைகள் பெருகிறத குறைக்கணும். பெண் பிள்ளைகள் பெருகுனா அவங்கள வேலைக்கு பயன்படுத்திக்கிடலாம், அவங்க நமக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. அவங்க பெருகிறதுனால படைபலம் பெருகாது, ஆனால் ஆண்கள் பெருகினா படைபலம் பெருகும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இது எழுத்தின்படி பார்வோனுடைய நாட்கள் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற காரியம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண் பிள்ளையின் அனுபவம், வெற்றியின் அனுபவம், அதை கொல்லுவதற்கு, அழிப்பதற்கு, நஷ்டப்படுத்துவதற்கு சத்துரை பிசாசானவன் தேடிக்கொண்டிருக்கிறான், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். நீ ஜாக்கிரதை, உங்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஆண் பிள்ளையை கொல்லும்படி அவன் பிரயாசப்படுகிறான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அதான் தேவனுடைய வார்த்தை. ரெண்டு மூன்று காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது எரேமியா 30:6 வசனத்தை வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். அப்போ ஆணின்னுடைய அனுபவம் என்ன? அவங்களுக்கு கர்ப்பம் கிடையாது, அவர்கள் கர்ப்பம் தரிக்க முடியாது. இது என்ன ஒரு அனுபவம் சொல்லப்படுகிறது என்று யோசிப்பீர்களானால் ரெண்டு மூன்று காரியங்களை வேகமாய் நாம் வாசிக்கப் போகிறோம். ஏசையா புஸ்தகம் 59:4 வசனத்தில் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான் அப்படின்னால் தீமை என்கிற கர்ப்பம். அதே 13 வசனத்தில், கள்ள வார்த்தையை கர்ப்பம் தரித்து எங்கள் இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். கள்ள வார்த்தையை கர்ப்பம் தரித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீமை என்கிற கர்ப்பம், எங்கேயும் சொல்லப்படுகிறது கள்ள வார்த்தை என்கிற கர்ப்பம். அது மாத்திரமல்ல, யோபின் புஸ்தகம்
பதினைந்தாம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அநியாயம் என்கிற ஒரு கர்ப்பம். சங்கீதம் 7:14 தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான், தீவினை என்கிற கர்ப்பம், தீமை என்கிற கர்ப்பம், கள்ள வார்த்தை என்கிற கர்ப்பம், அநியாயம் என்கிற கர்ப்பம், தீவினை என்கிற கர்ப்பம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆணாய் பிறந்தவன் என்று சொன்னால் பிரசவிக்கிறோ இல்லை, ஏன் அவனுக்கு அந்த கர்ப்பம் கிடையாது அப்படின்லாம் இல்லை. என்ன அனுபவம் சொல்லப்படுகிறது, இந்த விதமான தவறான தீமையான அக்கிரமமான கர்ப்பம் அவனில் இல்லாதவன் தான் ஆண். அப்படியானால் பாவத்துக்கு விலகி, சாபத்துக்கு விலகி, தீமை தீங்குக்கு விலகி இருக்கிறவன் தான் ஆண், அதான் ஆண் பிள்ளை. அப்படியானால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ஆண்மகனாக, ஆண் பிள்ளையின் அனுபவமாக, பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, கள்ள வார்த்தை இல்லாத, பரிசுத்தமான, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று திட்டமிட்டிருக்கிற உங்களுடைய திட்டத்தை குலைப்பதற்கு, ஆண் பிள்ளையை கொண்டு போடுவதற்கு சத்துரு பிரயாசப்படுகிறான். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் முதலாவது அனுபவமாய் நம்மளை வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, ரெண்டாவது ஆண் பிள்ளை என்னுடைய அனுபவம் என்ன, லேவியராகமம் 27வது அதிகாரத்தில் முதல் பகுதியில் நான் வாசிக்கும் போது, அங்கே ஆண் பிள்ளையுடைய மதிப்பு என்ன, பெண் பிள்ளையுடைய மதிப்பு என்ன என்பதை குறித்து வரிசைக்கரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 3வது வசனத்தை கவனிங்க. 20 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலாக 50 வெள்ளிச்சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 30 வெள்ளிச்சேக்கலாகவும் மதிப்பாயாக. ஆண் பிள்ளைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, பெண் பிள்ளைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, வயதுக்கு ஏற்றபடி அந்த மதிப்பு இருக்குது. இதில் 3 விதமாக வகுக்கப்பட்டிருக்குத, நீங்கள் பின்னால் வாசிக்கலாம், வாசித்து பாருங்கள். இந்த 3 பகுதியிலையும் ஆண் பிள்ளையினுடைய விலை அதிகம், பெண் பிள்ளையுடைய விலை மதிப்பு குறைவு. அப்படியானால் ஆண் பிள்ளை என்பது, ரெண்டாவது அனுபவம் என்ன, உனக்குள் இருக்கிற விலையேறப்பட்டது, உங்களுக்குள் இருக்கிற மேன்மையானது, உங்களுக்குள் இருக்கிற கனத்துக்குரியது. சத்ரு அது மேல் கண் வைக்கிறான், அது மேல் கண் வைக்கிறான், ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள். ரெண்டாவது ஆண் பிள்ளையினுடைய அனுபவம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்குள் இருக்கிற விலையேறப்பட்டதின் மேலே சத்துரு கண் வைக்கிறான். திருடன் வீட்டுக்குள்ளே வந்தால் அவன் வீட்டில் இருக்கிற பழைய ஜாமான் ஓட்டை உடஞ்சி தடிக்கிட்டு மாட்டான். நகை இங்கே இருக்குது, பணம் இங்கே இருக்குது, விலை மதிக்க முடியாத பொருள் இங்கே இருக்குது, அதைத்தான் தேடுவான். இதே போல் சத்துரு பிசாசானவன், அவனும் பொய்யனும் பொய்க்கு பிதா, திருடனாக இருக்கிறதுனால அவன் இன்றைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் வெற்றியாக ஓடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்கிற அனுபவமாக விலையேறப்பட்டதை அவன் உங்களிலிருந்து கொள்ளையாடி போக பிரயாசப்படுகிறான். ஜாக்கிரதையாக இருங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் எலிசா தெற்கு தரிசனத்தில் ஒரு விதவை தன்னுடைய 2 மகனை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாள். என்ன சொல்கிறா, புருஷன் தெற்கு தரிசனம் போய் நீர் அறிவீர், அவர் கடன் வச்சுட்டு போயிட்டார், இப்போ அந்த கடனை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நிர்வாகம் இல்லை, இப்போ அந்த கடன் கொடுத்தவன் வந்து இந்த கடனுக்கு பதில் உன்னுடைய குமாரர் 2 பேரையும் நீ அடிமையாக கொடுன்னு கேட்குறான். நல்ல யோசிக்க, அவங்களுக்கு தங்க வீடு இருக்குது, இன்னும் சில வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கடன் கொடுத்தவன் என்ன செய்யணும், உன் வீட்டை கொடு, உன் வீட்டை எழுதி கொடு, அல்லது உனக்கு இருக்கிற நிலத்தை எழுதி கொடு, பத்திரத்தை கொடு, இப்படி தான் கேட்குறத பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே அதெல்லாம் விட்டுட்டு உன் 2 மகனை கொடு. அப்படியானால் ஒரு விதவ தாய்க்கு இருக்கிற விலையேறப்பட்டது வாழ்க்கையில் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் மேலே சத்துரு கண் வைக்கிறான். ஜாக்கிரதை, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடு. ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்களுக்குள் இருக்கிற விலையேறப்பட்டதை சத்துர பிசாசானவன் கொள்ளை கொண்டு போகும்படியாக, நஷ்டப்படுத்தும்படியாக, சேதப்படுத்தும்படியாக அவன் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாக இருக்கிறது, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி 3வது ஒரு அனுபவம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் என்பது ஒரு சுத்திகரிப்பு, அது தேவனுக்கும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை என்று ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறார். அது ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம். அப்படியானால் ஆண் பிள்ளையின் அனுபவம் என்பது சுத்திகரிப்பின் அனுபவம். நீங்களும் நானும் ஆவிக்கிற ஒரு வெற்றி ஓட்டம் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே, வார்த்தையிலே, செயல் முறைகளிலே, பண விஷயங்களிலே நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
சுத்திகரிப்பின் அனுபவத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானித்திருக்கிறோம். நீங்களும் தீர்மானித்திருக்கீங்க அல்லவா? அந்த தீர்மானத்தை உடைப்பதற்கு, அந்த சுத்திகரிப்பின் வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கு சத்துரை பிசாசானவன் கங்கணம் கட்டி கொட்டிருக்கிறான். ஜாக்கிரதை. ரோம நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது 14:22 நல்லது என்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நீங்கள் எது நல்லதுன்னு சொல்லி நினச்சிருக்கீங்களோ, தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ, அதை நஷ்டப்படுத்த பிசாசு பிரயாசப்படுகிறான். யோசிப்புடைய வாழ்க்கையில் அவன் மிக நேர்மையானவன், மிக நேர்த்தியானவன், கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு ஜீவிக்கிறவன். போட்டுப்பார் மனை மூலமாக பிரச்சனை வந்தபோது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? முடியாது. அந்த சுத்திகரிப்பை, அந்த சுத்தமான வாழ்க்கையை உடைப்பதற்கு சத்துரு அங்கே பிரயாசப்படுவதை பார்க்கிறோம். எப்தாவுடைய வாழ்க்கையில் நியாயாதிபதி 11:35 அவன் சொல்கிறான், என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை என்ன மாற்றக்கூடாது. உங்களுடைய வாயை திறந்து நான் எப்படி ஜீவிப்பேன், உமக்கென்று எப்படி கொடுப்பேன், உம்முடைய காரியத்தை எப்படி செய்வேன், என்னென்னு சொன்னீங்க, பொருத்தின உடன்படிக்கை தீர்மானம், அதை எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க, அதை உடைக்கிறதுக்கு, அதுதான் ஆண் பிள்ளை கொள்றதுக்கு அவன் சத்துரு பிரயாசப்படுறான். ஜாக்கிரதையாக இருங்க. மாத்திரமல்ல, 4வது அனுபவம் நான் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:23 நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும். ஆண் பிள்ளையினுடைய 4வது ஒரு அனுபவம் என்ன? ஆவிக்கிற அனுபவத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தின் அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். காரணம், அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் நம்மிடத்தில் பரிசுத்தமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். சத்துராய் பிசாசானவன் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழக்கூடாதபடி, பரிசுத்தத்தின் பாதையிலே செயல்படக்கூடாதபடி நமக்கு நஷ்டத்தை உண்டாக்க, பரிசுத்த வாழ்க்கையை கெடுப்பதற்கு இன்றைக்கு பல விதங்களிலும் பிசாசு பிரயாசப்படுகிறான். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் கைகளிலே, நம்முடைய கைகளிலே மொபைல் இருக்கிறது, இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும்படியான அநேக காரியங்கள் உள்ளே இருக்கிறது. நீங்கள் எதை பயன்படுத்துகிறீர்கள்? பிள்ளைகள் எப்படி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க? சத்துராய் பிசாசானவன் அதன் மூலமாகவே பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும்படியான காரியத்தை அவன் செய்ய பிரயாசப்படுகிறான். ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆண் பிள்ளை என்பது பரிசுத்தமானது. அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை சீர்குலைக்க சத்துரு பிரயாசப்படுகிறான். ஜாக்கிரதையாக இருங்க. யாத்ராமம் 31:15 ஓய்வு நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாள் ஆராதனை, ஆண்டவருடைய ஆலய ஆராதனை என்பது தேவனுக்கு பரிசுத்தமானது. அதே தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. லேவியராமம் 27:28 வாசிக்கிறோம், நேர்ந்து கொள்ளப்பட்டது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். கடைசியாக ஒரு வார்த்தையோடு வாசித்து நாம் ஜெபிப்போம். வெளிப்படுத்தல் 12:5 வாசிக்கிறோம், சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை பெற்றாள். ஆண் பிள்ளை என்றால் ஆளுகை செய்யும், அதற்கு ஆளுகை உண்டு, அதிகாரம் உண்டு. அதை குலைப்பதற்கு சத்துரு பிரயாசப்படுகிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? பார்வன் சொன்னான், பிறக்கிறது ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்க, பெண் பிள்ளையானால் உயிரோடு வைங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் ஆண் பிள்ளையை கொலை செய்வதற்கு சத்துரு பிரயாசப்படுகிறான். அந்த ஆண் பிள்ளையினுடைய அனுபவம் என்ன? தீமை, பாவம், கற்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெளியேற பெற்றது ஆண் பிள்ளை, அதை பாதுகாத்து கொள்கிற ஒரு வாழ்க்கை, விருத்தசேனம் பண்ணப்படணும், சுத்திகரிப்பின் ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கடைசியாக ஆளுகை. நாம் இவ்விதமாக இருக்கிறோம். ஜாக்கிரதையாக ஓடுவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்று மாமேனென்னு விருப்பதுக்கு ஆய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருக்கிற ஆவிக்கிற ஆண் பிள்ளையை சத்துரு கொள்ளை கொண்டு போகாதபடி ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107, செல்போன் 9443113292.